சிவகார்த்திகேயன் குமரும் தனுஷ். வார்த்தைக்கு வார்த்தை சிவகார்த்திகேயனை தன் தம்பி என்று புகழ்ந்து வந்த தனுஷ் இப்போதெல்லாம் அப்படி சொல்வதில்லையாம். காரணம், இருவருக்கும் இடையிலான நட்பில் விழுந்த விரிசல் தான் என்கிறார்கள். சின்னத்திரையில் அறிமுகமான சிவகார்த்திகேயன் மெரினாவில் முக்கிய பாத்திரத்தில் அறிமுகமானார். அடுத்து தனுஷுடன் 3 படத்தில் நடித்தார். மனம் கொத்தி பறவையில் தனி நாயகனாக வந்தார். ஆனால் இந்த 3 படங்களிலும் அவருக்கு கிடைக்காத வெற்றி தனுஷ் தயாரித்த எதிர்நீச்சலில் கிடைத்தது. இருவரும் அண்ணன் தம்பி எனும் அளவுக்கு பழகி வந்தனர். தனுஷ் வெளியில் சிவகார்த்திகேயனை தன் தம்பி என்றுதான் கூறுவார். கேடி பிலா கில்லாடி ரங்கா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என தொடர்ந்து இந்த ஆண்டு ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். ஒருபுறம் சிவகார்த்திகேயன் வேகமாக வளர, அவரை வளர்த்துவிட்ட தனுஷின் நிலையோ இறங்கும் முகமாக தான் உள்ளது. இந்த ஆண்டில் தனுஷ் நடித்து வெளிவந்த மரியான், நையாண்டி 2 படங்களுமே மாபெரும் தோல்வி படங்களாக அமைந்தன. முன்பு சிவகார்த்திகேயன் படத்தில் கௌரவ வேடத்தில் வந்து தனுஷ் ப்ரமோட் பண்ணார். இப்போது நிலைமை தலைகீழ். தனுஷின் அடுத்த படமான வேலையில்லா பட்டதாரியில் கௌரவ வேடத்தில் வந்த தனுஷுக்கு பப்ளிசிட்டி தர வேண்டிய அளவுக்கு வளர்ந்து விட்டார் சிவகார்த்திகேயன். ஓதும் விதத்தில் ஓதி புகைச்சலை கிளப்பியுள்ளார்களாம் கோடம்பாக்க நாரதர்கள். உங்களுக்கு வர வேண்டிய கதைகள் தான் இப்போது சிவகார்த்திகேயன் நடிப்பது. நீங்களே உங்களுக்கு போட்டியாக ஒருத்தரை உருவாக்கி விட்டீர்களே. சினிமாவில் இந்த விஷயத்தில் சொந்த தம்பியாகவே இருந்தாலும் உஷாராக இருக்கணும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். விளைவு, தனுஷ் சிவகார்த்திகேயன் நட்பில் பிளவை உண்டாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. தனுஷ் சிவகார்த்திகேயனை வைத்து மீண்டும் ஒரு படம் தயாரிக்க இருந்தார். இப்போது அது பற்றி எந்த உறுதி முடிவும் எடுக்காமல் உள்ளாராம்.